ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காம வந்து லைக் பண்ண தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வாங்க அந்த ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம மாஸ், குறிப்பாக பெண்கள் அணி வேற லெவலில் வெறித்திரமாக வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதுவும் பிளான் பண்ணி பாய்ஸை வச்சு செதுக்கினாங்க. அது மாட்டுக்கத்தே கிடையாது. அது பிபி ஹோட்டல் டாஸ்க்காக இருந்தாலும் சரி, டெய்லி டாஸ்க், இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் அதுலேயும் வேறு லெவலில் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. அதுவும் இந்த டெய்லி டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது வந்துட்டு கஷ்டமானதாக இருக்குது கல்வெண்கா. ஆனால் ஒரு சில இதை மிஸ் பண்ணாங்க இவங்களுக்கு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாயிண்ட் தான் மிஸ் ஆச்சு வச்சுக்கோங்களேன். பட் பாய்ஸ்க்கு வந்துட்டு முதல் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் போக போக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு டப்பு டப்புன்னு அமைஞ்சுது. அதே மாதிரி அவங்க வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த நாலு வாரத்தை பிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு இதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாய்ஸ் அதை வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு பாய்ஸை விட கேர்ள்ஸ் வந்து சூப்பராக சாதுரியமாக திங்க் பண்ணி வேற லெவல் பண்ணாங்க. அது மாற்றுக்கத்தே கிடையாது சரிங்களா. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த ஹோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, பாய்ஸ் வந்துட்டு இவங்க அளவுக்கு வந்துட்டு திறம்பட அவங்கள வச்சு செய்யணும் அப்படின்ற எந்த நோக்கமும் இல்லை. அவங்க கண்ணில் பட்டது இதை கொஞ்சம் எழுதுவோம், தண்ணி கொடுக்கல அதை எழுதுவோம், இப்படி தான் போனாங்க. ஆனால் கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு ப்ரிப்பேர்டாக பாய்ஸ் டீமை வச்சு செதுக்கணுன்ற ஒரு விஷயங்கள் வச்சே வந்து வந்தாங்க. அதுக்கு ஏன் காரணம்னா அவங்க ரொம்ப டயர்டாயிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணாங்க, திரும்ப வருவாங்களே அப்போ வந்து வச்சு செய்யணும் ஒரு முடிவில் தான் இருந்தாங்க. பிக் பாஸும் கேட்டார், அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா தான் இருக்கா ரிவ்யூ சொல்லுங்கன்னு சொல்லும்போது பாய்ஸ் டீம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னவொடனே வந்துட்டு அப்போ கண்டினியூ பண்ணுறீங்கன்னு அவங்க கும்பிடு போட்டாங்க கேர்ள்ஸ் டீம். அதுக்கப்புறம் சரி உங்களது இதோட முடிஞ்சிச்சு, நீங்கள் இனிமேல் வந்துட்டு கஸ்டமரு, அவங்க இனிமேல் வந்துட்டு ஹோட்டல் சர்வன்ட்னு சொன்னவொடனே சொல்லிட்டாங்க. அப்போ எல்லோரும் நின்று சொல்கிறாங்க, அப்பயே ஃபஸ்ட்டே வந்து எச்சரிக்கை கொடுத்துறாங்க என்னென்னு, சந்தேகமாக வாங்க சந்தோஷத்தோடு போங்கன்னு. எப்படி அதாவது சந்தேக நோட்டத்தோடு வாங்க சந்தோஷமாக போவீங்க, வச்சு செய்யாதான் போகிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. ஒரு ஒரு பக்கமும் வச்சு செய்கிறாங்க. இந்த அன்ஷிதா பொண்ணு பண்ணது பாருங்க, அளப்புறேன் பாட்டி பேரன் சொல்லிட்டு ஒரு பக்கம் செதுக்குறாங்க. அதாவது அவங்க பக்கம் வந்துட்டு இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை ப்ரூவ் பண்ண சொல்லிட்டு பண்ணாங்க. அதே மாதிரி போகும்போது இந்த சில விஷயங்கள்லாம் பண்ணுறது நல்லது தான். ஏன்னா அன்ஷிதா தான் ஓட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்காங்க. அதுக்கு மேலே தர்ஷா குப்தா இருக்காங்க. தர்ஷா குப்தா ஒரு பக்கம் பட்டையை கிளப்பிட்டாங்க. எனக்கு இதில் பிடிக்காத ஒரு ஆள் அப்படின்னு சௌந்தர்யா. எங்கள் டெய்லியும் சௌந்தர்யா பற்றி எங்கே சொல்கிறீங்கன்னா, இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்துட்டு இந்த மாடர்ன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து வந்தாங்க. உள்ளே வந்து விஷால் கிட்டே வந்து பேசுது. ஏன்னா ஒரு சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு தெரியாது எனக்கு. அவங்க வந்துட்டு அப்படியே வழிகிற மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஜொல் ஊற்றுற மாதிரி, அவரையும் அதை லைட்டாக இது பண்ணுற மாதிரி, நான் உங்களை வந்து உங்கள் கண் அழகாக இருக்குன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. உடனே நான் உங்கள் கண் சொன்னல, நீங்கள் என் கண்ணை சொல்ல மாட்டிங்களா, அந்த மாதிரி ஒரு இது மாதிரி போச்சு. ஜாலியாக தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து கலாச்சிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா என்ன பண்ணிட்டாங்க, அந்த சப்பாத்தியில் உப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சின்னு என்னமோ சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற நம்ம ஜாக்கிலேயே சீண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இட்லி மூஞ்சின்றாங்க, பரோட்டா மூஞ்சின்றாங்க, முட்டை போண்டா மூஞ்சின்றாங்க, உருவை கிளி அதிகமாக பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. அந்த ரிசப்ஷனாக இருக்கும்போது நம்ம விஷாலு சொல்லிட்டு இருந்தார், முத்துக்குமரன் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்கவே இல்லை, அப்படியே போயிட்டு இருந்தால் ஒரு டைம் வந்துட்டு ஜாக்லின் பஸ் அவுட். யாருக்குமே வந்துட்டு உருவை கிளி அப்படின்னும் போது கண்டிப்பாக கோவம் வரும். அதையும் ஒரு சில பேர் முட்டு கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறோம், அவங்க மட்டும் அந்த குரலை பற்றி சொன்னாங்களா தப்பு இல்லையான்னு. குரலை பற்றி சொன்னாங்க, முதல் சொன்னாங்க, இப்போ கம்மியாகி போச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாருமே வந்துட்டு இல்லை உங்கள் குரல் இப்படி இருக்குது, ஏதாவது த்ரோட் எதுவும் ஆயிடுச்சு அப்படிலாம் சொன்னாங்க. அவங்க வந்து ஆனால் அதையே ஒரு இதுவாக வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் நொடிக்கு நொடி நீங்கள் இப்படி இருக்க குண்டா இருக்க அப்படி இருக்க இப்படி இருக்குன்னு சொல்லும்போது யாருக்காக இருந்தாலும் கோவம் வரும். அதை ஃபஸ்ட்டே வந்துட்டு வேணான்னு சொன்னாங்க. அதை சொன்னால் கூட அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு எகிரிக்கிட்டு வராங்க. அது தேவையில்லாதது. ஏன்னா ஒருத்தங்க சொல்லும்போது என்ன பண்ணணும், டக்குன்னு விட்டுருணும். இப்போ வந்து சௌந்தர்யா வந்துட்டு ஒருத்தங்க வந்து குரலை பற்றி சொல்லும்போது இல்லை என்னோடய குரல் நேச்சுரல் அப்படி தான் சொன்னால் என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரிலாம் கலாய்க்கல, அவங்க ஜெனினாக விட்டாங்க. அதுதான் அர்த்தம். ஆனால் இவங்க ஜெனினாக விடாமல் என்ன பண்ணுறாங்க, அடுத்தடுத்து கலாய்க்கிறது ஒரு மாதிரி இதுவாக பண்ணுறது. இன்னும் நீ கலாய்க்கும் போது இதுவாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஜெஃப்ரிகிட்ட பேசும்போது அப்படி மார்க் பண்ணுறாங்க பாருங்க. நம்மளுக்கு அப்படி இரிட்டேட்டாக இருக்குது, ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு ஓட்டு வங்கி இருக்குது, அதை ஏன் இவங்க கெடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்துட்டு கொஞ்சம் ஹாட்டாக ட்ரெஸ்லாம் பண்ணியிருந்தாங்க, அப்படியே ஜாலியாக போச்சு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த சண்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வேணும்ட்டுமே சண்டையில் தம் உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு பர்சனல் கிரெட்ஜி வச்சு பண்ணாங்களோ சௌந்தர்யா ஜாக்கிங் கிட்ட அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என்னோடய கருத்து சரிங்களா. அதுக்கப்புறம் அதுக்கு தீர்ப்பு வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சம பஞ்சாயத்து ஒன்று போச்சு, என்னன்னா சாச்சனா. இப்போ சாச்சனா பயங்கரமான ஆளுங்க. கொஞ்சம் அந்த ஜெஃப்ரிக்கிட்ட நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் வயசுக்கு மரியாதை கொடுக்கறதில்லன்னு. அதேமாதிரி இந்த பொண்ணு வந்து வயசுக்கு தான் மரியாதை கொடுக்குது, பட் ஆனால் ஜெஃப்ரிக்கு சுத்தமாக மரியாதையே கொடுக்கறதில்ல. இவர் வந்து ரூம் சர்வீஸாக இருக்கார், இவங்க வந்து கஸ்டமராக இருக்காங்க. அப்போ வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, டே தம்பி அந்த வெங்காயத்தை எடுத்து வைடான்னு இருக்காங்க. இவங்க காமெடியாக சொன்னாங்களா இல்லை ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணுறதுக்கு சொன்னாங்களான்னு தெரியல.
அவர் டென்ஷன் ஆகிட்டு இது ஏன் வேலை கிடையாதுன்ட்டு போயிருக்காரு. ஆனால் ஆக்சுவலாக ஒரு கான்செப்ட் படி பார்த்தா அவங்க கஸ்டமர் என்ன தான் பேசினாலும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. பட் அவங்களுக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குது, கண்டிப்பாக அது ஒரு இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இவங்களும் அப்படி பேசிடக்கூடாது. அவரும் அதுக்கு கொஞ்சம் லைட்டாக கோவப்பட்டதில்லை, எனக்கு என்னமோ ஜெஃப்ரி பக்கம் நியாயமாக தெரியுது. ஏன்னா யாருக்குமே ஒரு மரியாதை கொடுக்கணும், டே தம்பின்னு எந்த ஹோட்டலையும் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க சர்வெண்ட்டை வந்துட்டு. அந்த மாதிரி சொன்னோடனே அவங்க டென்ஷன் ஆகிட்டு போயிட்டார். இதோ ஒரு பிரச்சனையாக வந்துட்டு போர்டில் வந்து எழுதுறாங்க, ரூம் சர்வீஸ் வந்து சரியில்லை அப்படின்ட்டு. அவர் டென்ஷன் ஆகிட்டார். ஆனாலும் சுனிதா அதை படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, மேனேஜர்ன்ற காரணத்துக்காக சாச்சனா கிட்ட அதை விசாரிச்சுட்டு ஜெஃப்ரி கிட்டே எதுவுமே விசாரிக்காம ஸ்ட்ரெயிட்டாக வந்து மன்னிப்பு கேளுங்க அந்த சின்ன பொண்ணு. ஸோ ஏன்னா கேர்ள்ஸ் டீமுக்கு சப்போர்ட்டு, சின்ன பொண்ணு மன்னிப்பு கேளுங்கன்னா அவர் எதுவுமே சொல்ல, மேனேஜர் சொன்னால் கேட்டு தானே ஆகணும். அதனால் அவரோட கடமையை செஞ்சுட்டு போகும்போது என்ன பண்ணுறோம், கோவத்தில் அந்த டேபிள் ஒன்று டம்மான்னு ஒரு குத்துறாரு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஆஹா நல்லா போயிட்டுருக்கான் பையன், எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி கேஸ்லலாம் வந்துட்டு தேவையில்லாமல் மண்டையை கொடுக்குறாப்புல. ஏன்னா கோபங்கள் வரும், இந்த மாதிரிலாம் வரும், இதெல்லாம் மீறி நம்ம வந்து பிக்பாஸ் எப்படி பயணம் பண்ணுறது தான் விஷயம். ஸோ அந்த பையன் வந்து அந்த ஆங்கரை மேனேஜ் பண்ண முடியாமல் சம கோவத்தில் ஒரு குத்து குத்திட்டு போயிட்டார். இந்த அம்மா வந்து கொஞ்சம் சந்தோஷமாகி போச்சு. இதை போய் என்னமோ இவங்க செஞ்சு தப்பே இல்லாத மாதிரி போடா டே தம்பி அப்படின்னு சொன்னாங்க. இதுக்குள்ளாமல் கோச்சிப்பாங்க, ஏன் ஹோட்டல் இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்களாம். இதுதான் அதாவது தன்னை பார்த்து பின்ன பேசணும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் நம்மளை? அப்போ அவர் சொன்னார், ஜெஃப்ரி வந்து வெளியே போயிட்டு முத்துக்குமரன் கிட்ட தான் சொன்னார் நினைக்கிறேன், நான் இதே வந்துட்டு நான் கஸ்டமராக மாறும்போது எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல, வாடி போடி சொன்னால் சும்மா இருப்பாங்களான்னு. கரெக்டு தானே, அதை சொல்லிட்டா என்ன ஆகிடும், பெரிய பிரச்சனை ஆகிடும். இந்த வாடி போடின்னு சொன்ன விஷயங்கள் அசீமோட அந்த சீசனில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு, கையில் வந்துட்டு செருப்பு எடுத்துட்டாங்க போடின்னு சொன்னதுக்கு, அது பெரிய விஷயம் ஆச்சு. ஆனால் அவங்க அத்தனை வாட்டி போட சொன்னாங்க, நம்ம ஆண்களுக்கு வந்துட்டு மானம் சூடு சுவரணை இல்லாத மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் வந்துட்டு அவங்கள நீங்கள் போடி சொல்லியிருக்கூடாதுன்னு சொன்னதை தவிர அவங்க போடான்றதை வந்துட்டு பேசவே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போ காலங்கள் வந்து ஒரு சில பேர் வந்துட்டு பெண்களை வந்துட்டு வாடி போடி சொல்லிட்டா டென்ஷன் ஆயிடுறாங்க, போடான்றது எங்கள் கேஷுவலாக போடா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ண ஆண்கள் நம்ம இப்படி தான் பாவம் இந்த மாதிரி போயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு விஷால், விஷாலினி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இன்றைக்கி செம்ம பர்ஃபார்மன்ஸ். நான் வந்து எனக்கு வந்து அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்காது, ஆட்டிடியூட் ப்ராப்ளம்லாம் இருக்குது அவர்கிட்ட. பட் இன்றைக்கி என்ன பண்ணார்னா, முத்துக்குமரன் வந்து ஒரு விஷயத்த சொன்னார், டிப்ஸ் வந்துட்டு அவங்க ஆல்ரெடி ஒரு டிப்ஸ் வாங்கியிருக்காங்க, அதை விட நம்ம 150 ரூபா தான் கம்மியாக இருக்கும், அதை நம்ம எப்படியாவது வாங்கிடணும், அதை நாளைக்கு வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அப்படியா டிப்ஸ் வச்சு தான் இதுவா அப்படின்னு ஆமாண்டா அப்படின்னு அவர் சொன்னவொடனே என்ன பண்ணுறார் விஷால், சரி நான் ஒரு ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதுக்காக தான் ஃபஸ்ட்டு தாடி எடுத்தார். அதே ஏதோ ஒரு மாதிரி எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் தாடியை வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்களை வந்துட்டு ஒரு சில பேருக்குலாம் அதை இது பண்ணுவாங்கன்னு தெரியும், அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. அதை எடுத்தார். அதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் லேடி கேட்டவளை பண்ணால் தான் காசு நம்மக்கிட்ட வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, லேடி கேட்ட போடுறாரு, செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு, எல்லாம் தரவாக என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து டிப்ஸ் கொடுக்கலாம் எப்படி, எல்லாமே டான்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த விஷயங்கள் ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்குது. முத்துக்குமார் சொன்னதுனால தான் இதை பண்ணாங்க. இப்போ வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவல் இருக்க மாதிரி இருக்குது போல இருக்குது. இதை வந்து நைஸாக என்ன பண்ணாங்க, சாச்சனா நைட்டில் போயிட்டு நம்ம ஆனந்திக்கிட்ட போய் சொல்லிடுறாங்க, உங்கள் கிட்ட வந்து எல்லாத்தையும் உருவிட்டும், இன்னும் ஒரு 200 ரூபாய் நம்ம தான் இருக்குது, 150 ரூபா என்ன 200 ரூபா தான், அதையும் நாங்கள் நாளைக்கு உருவிடுவோம், இது தேவையா நம்மளுக்கு? அதுதான் இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அந்த குள்ளநறி வேலையை வந்துட்டு நல்லா அந்த சாச்சனை பண்ணிட்டாங்க. இது ஒரு பக்கம் இப்படி வருது. அதே மாதிரி இன்னொரு ஒரு பக்கம் வந்து பயங்கரமான ஒரு பிரளயமான ஒரு விஷயம் போச்சு. என்னென்னா அருணை வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள், அருணை மட்டும் இல்லை நிறைய பேரை வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் தரக்குறைவாக ஒரு சில இடங்களை வந்து அப்படியே வந்து டம்ப் பண்ணி போதும் உக்கார் அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்து அவர் மேலே வைக்கப்பட்டிருக்கு. அதனால் என்ன சொல்கிறாங்க, கமல் சார் இந்த மாதிரிலாம் பண்ணாங்களா, அவர் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பார், இவர் வந்துட்டு கேட்குறாரு கேட்க வரத சொல்ல வரும்போது போதும் உக்கார் அப்படின்றாரு, அது ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மரியாதை குறைவாக இருக்க மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து செம்மையாக டென்ஷனாகி கோவப்பட்டாங்க, யாருன்னா நம்ம அர்ச்சனா, சீசன் 7 டைட்டில் வினர், வைல்டு கார்டு என்ட்ரியில் வந்து டைட்டில் வினரான சரித்திரம் படைத்த விஜய் அர்ச்சனா தான் சொல்லுவேன். ஏன்னா பிக் பாஸ் சீசனில் வைல்டு கார்டு என்ட்ரியில் வந்தவங்க யாருமே பட்டம் வென்றது கிடையாது, இவங்க வின் பண்ணாங்க. அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் யாருன்னா அருண். அருணை வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கலாய்ச்ச விஷயங்கள் வந்துட்டு போட்டிருந்தாங்க, அந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணி ஹார்ட் வந்து உடஞ்ச மாதிரி போட்டு அவங்க அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்துட்டு நான் வந்து அருணுக்காக தான் ஓட் பண்ணுறேன், அவன் நல்லவன் தான் பேச தெரியாது பார்த்தபடி ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொன்னது அவங்களும் வந்து ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மனசுக்குள்ளே நிறைய ஆதங்கம் இருக்கு போல இருக்குது. ஏன்னா அருணை வந்து ரொம்ப மோசமாக வந்து ஒரு வாட்டி கொச்சப்பட்டிருப்பார் நம்ம விஜய் சேதுபதி. என்னென்னா உங்களுக்கு என்ன வார் கொடுத்தாங்கன்னு சும்மு தூக்கின்னு சொல்லியிருப்பார். சரி அதை யாருக்குனா கொடுக்கணும் விரும்புகிறீங்களா உங்கள் டீமில் போது, இல்லை சார் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் டீமில் யாருமே அந்த மாதிரி இல்லை, சொம்பு தூக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ அந்த சொம்பு தூக்கியை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பார். சரி அப்போ அதை நீங்கள் வச்சுக்க போகிறீங்களா இல்லை அப்போ என்ன பண்ண போகிறீங்க எதுவுமே கேட்கல, இப்போ நீங்களே வச்சுட்டு உட்காருங்கன்றோன்னே அவருக்கு எதுவுமே பேச முடியல, அப்படியே உட்காந்துருப்பார். பக்கத்தில் விஷாலாம் சிரிச்சிருப்பாங்க, கண்டிப்பாக உள்ள செம்மையாக ஹர்ட் ஆகிருக்கும். இதை வந்துட்டு பார்க்கும்போது நம்மளுக்கே ஒன்று தோணும், ஒரு சில பேர் தோணாது, ஆனால் அவங்க குடும்பத்தாருக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹர்ட் ஆகும். அந்த விஷயங்களை அங்கே பதிவு பண்ணியிருந்தாங்க.
அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி. ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் அர்ச்சனா இதுக்கு இது வந்து மாதிரி வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் தலையிடுறாங்க, இது வந்து பிக் பாஸ் அப்படின்போது இப்படி தான் வரும், அவங்க வந்து எப்படி சொல்லலாம், அதே மாதிரி ஓட்டு பற்றியும் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து அர்ச்சனா சொல்லிட்டாங்க இனிமேல் எங்களோட சப்போர்ட் அருணுக்கு தான் ஆகப்பட்ட மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் போயிருக்கு. இதில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு, பகிரங்கரமான விஷயம் என்னென்னா, சர்வீஸ் பண்ணுற நேரத்தில் இந்த பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணும்போது தர்ஷிகா தட்டில் கரப்பாம்பூச்சி என்ன சொல்கிறீங்க, கரப்பாம்பூச்சி ஐயோ காப்பிட்டு அதை காமிச்சு அக்கப்போர் பண்ணி அதை வந்து போர்டில் எழுதி, ஆனால் அந்த போர்டுக்கு மட்டும் வாய் இருந்துன்னா போதுமா, எழுதி எழுதி என் முதுகில் தேஞ்சு போச்சுன்ற மாதிரி கதறி இருக்கும், அந்த மாதிரி கெட்டமே இல்லாத அளவுக்கு போட்டு கிறுக்கி வச்சு ஃபுல்லாக இதுதான் பாவம். ஆனால் நொந்து போகிறாங்க பாய்ஸ் டீம். கடைசியில் ஜாக்லின் பண்ண ரகலையெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதாவது போக போக எப்படி ஆகுதுன்னா, ஜாக்லின் முதல்ல ஒரு வாட்டி பாய்ஸ் டீம் கூட ஒட்டவே மாட்டாங்க, இப்போ நல்லா ஜெல் ஆகிட்டாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன், நிறைய விஷயங்கள் என்னை வந்து ரொம்ப ஹார்ட்டை தொட்டு ரொம்ப சந்தோஷமாக இந்த எபிசோடை பார்த்தமா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த எபிசோடு எப்படி பிடிச்சிருந்தது அப்படின்றத சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த எபிசோடில் யாரோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு யாரை சொல்லுவீங்க, என்னையை கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக விஷால் இன்றைக்கி தரவா செம்மையாக மாஸ் பண்ணிட்டாரு, அப்புறம் அன்ஷிதா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி கேர்ள்ஸ் டீம் அந்த விளையாண்ட விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.